குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 0.40% உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. ஆர்பிஐ அறிவிப்பால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்கிறது. நீட் தேர்வில் விலக்கு கோரும் தமிழ்நாடு அரசின் மசோதாவை ஒன்றிய அரசுக்கு அனுப்பினார் ஆளுநர். ஆளுநரின் செயலாளர் தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததாக பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் ஒன்றிய அரசின் செயல்பாடு பற்றி உச்சநீதிமன்றம் மீண்டும் அதிருப்தி. ஒன்றிய அரசு முடிவு எடுக்காவிட்டால் நாங்களே முடிவு செய்வோம் என நீதிபதிகள் அறிவிப்பு. அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநர் செயல்படாத போது கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. பேரறிவாளன் விடுதலை தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த ஆவணங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவு. தருமபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் தூக்க தடை விதித்த விவகாரம் தொடர்பாக பேரவையில் காரசார விவாதம். முதலமைச்சர் உரிய முடிவு எடுப்பார் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். தமிழ்நாடு புதுச்சேரியில் நாளை தொடங்குகிறது பிளஸ் டூ பொதுத் தேர்வு. மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தேர்வு எழுத மட்டும் பள்ளிக்கு வந்தால் போதும். வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக் கல்வித்துறை முடிவு. மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக ரத்னவேல் மீண்டும் நியமனம். சமஸ்கிருத உறுதிமொழி சர்ச்சையில் மாற்றப்பட்ட நிலையில் பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. ராமேஸ்வரம் திருவண்ணாமலை மதுரை கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம். அன்னை தமிழில் அர்ச்சனை செய்யும் அர்ச்சகர்களுக்கு 60% பங்கு தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. சென்னை ஐஐடியில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையத்தின் துணைத் தலைவர் நேரில் விசாரணை. எல்ஐசியை தனியாருக்கு தாரை பார்க்கும் முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் எல்ஐசி ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டம். நெய்வேலி என்எல்சி நிறுவன பணி நியமனத்தில் தமிழ்நாட்டிற்கு அநீதி. 300 பேர் கொண்ட பட்டியலில் ஒரே ஒருவர் மட்டுமே தமிழர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் புகார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதா உதவியாளர் பூங்குன்றனிடம் 3வது நாளாக விசாரணை. கோடநாடு பங்களாவில் இருந்த ஆவணங்கள், வந்து சென்றவர்கள் விவரம் குறித்து சரமாரி கேள்வி. பிரதமரின் ஏழைகளுக்கான இலவச தானியம் திட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களுக்கு கோதுமை ஒதுக்குவது நிறுத்தம். உணவு பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்க செப்டம்பர் மாதம் வரை அரிசி மட்டுமே வழங்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. அரசு மற்றும் வணிக ரீதியான ட்விட்டர் பதிவுகளுக்கு கட்டணம். சாதாரண பயனாளர்கள் இலவசமாக பயன்படுத்தலாம் என எலன் மஸ்க் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.